தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பஞ்சப்பள்ளி சின்னாறு அணையின் நீர்த்திறப்பால் பஞ்சப்பள்ளி, சாமனூர், மாரண்டஹள்ளி, அத்திமுட்டு சுற்றுவட்டார பகுதிகளுக்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விவேகானந்தனிடம் கேட்கலாம். விவேகானந்தன், இந்த வெள்ள அபாய எச்சரிக்கையை தொடர்ந்து பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கு? நேற்று இரவு கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, தென்கனிக்கோட்டை போன்ற பகுதிகளில் கனமழை பெய்துள்ளது. அதே போல இந்த பகுதிகளில் ஒரு சில ஏரிகள் உடைந்து தண்ணீர் சின்னாற்றில் வருகிறது. இதனால் 17 ஆண்டுகளுக்கு பிறகு சின்னாற்றில் 28,000 கனஅடியான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நள்ளிரவு 2 மணி முதலேயே பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நீர்வரத்தை அதிகரித்ததை கண்டறிந்து அணையில் உள்ள அந்த வெள்ள அபாய எச்சரிக்கை ஒளியை ஒழித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதே போல கரையோரம் சின்னாறு கரையோரம் உள்ள மக்களுக்கும் நள்ளிரவு 3 மணி முதலேயே கிராமங்களில் சென்று வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுத்துள்ளனர். இது தற்பொழுது அணையின் பாதுகாப்பு கருதி வருகின்ற நீரை 28,000 கனஅடி நீரையும் உபயாக ஆற்றில் திறந்து விடப்பட்டுள்ளது. இதனால் சின்னாற்றில் இரு கரைகளையும் தொட்டு கரைகளுக்கும் மேல் தண்ணீர் சென்று இந்த அத்திமுட்டு, சாமனூர், கரகூர், ஒட்டர்திண்ணை, மாரண்டள்ளி போன்ற பகுதிகளில் தண்ணீர் கரையோரம் உள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. மேலும் தண்ணீர் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் வீடுகளுக்குள் இருக்க வேண்டாம், வெள்ளம் அதிகமாக வரும் என்று பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்து வருகிறார்கள். அதே போல இந்த பகுதி முழுவதுமாக மின்சாரம் என்பது துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாலக்கோட்டிலிருந்து தேன்கனிக்கோட்டை போர் செல்கின்ற பிரதான சாலையில் 2 இடங்களில் தரைப்பாலங்களுக்கு மேல் வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிறது. இதனால் போக்குவரத்து முற்றிலுமாகவே நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் உள்ள ஆற்றங்கரையோர பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் முழுவதுமாக தற்பொழுது தண்ணீர் நுழைந்து வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விவேகானந்தன்.